அந்த ஹீப்ரூவில் ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு மீனிங் என்னது? ஜாதிகளின் தகப்பன். ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம். இதில் வந்து இந்த ஆவ் ஹீப்ரூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான இன்னொரு ரெண்டாவது பேசிக் பாயிண்ட் என்னென்னா, தமிழில் ஜாதிகளின் தகப்பன் வரும். ஹீப்ரூவில் எப்படி வரும்னா, தகப்பன் ஜாதிகளின் அப்படின்னு தான் வரும். அப்போது ஆவ், ஆவுங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் வார்த்தை. ஆவ் அப்படின்னா தகப்பன் அர்த்தம். ஆவ் அப்படின்னா தகப்பன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன், ஆவ் அப்படின்னா தகப்பன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹீப்ரூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய மூணாவது ஒரு பேசிக் பாயிண்ட் என்னென்னா, ஹீப்ரூவில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்து அப்படின்னு ரெண்டு வரும். அந்த உயிரெழுத்துனா வவல், மெய்யெழுத்துனா கான்சனன்ட். எல்லா வேர்டுமே மொத ஒரு மெய்யெழுத்து அல்லது கான்சனண்ட்டை வச்சு தான் ஆரம்பிக்கும். எல்லா வேர்டுமே மொத ஒரு கான்சனண்ட்டை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கு அப்புறமும் பிகின்ஸ் வித் கான்சனண்ட் எல்லா வேர்டுமே. ரெண்டாவது, ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு வவல் வரும். கான்சனண்ட் மட்டுமே இருக்காது. அதான் புரிஞ்சுக்கணும், எல்லா வேர்டுமே கான்சனண்ட்டை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு வவல் வரும். இதில் சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், அது பின்னாடி பார்ப்போம். பொதுவாக எல்லா வேர்டுமே கான்சனண்ட்டை வச்சு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கு அப்புறமும் கட்டாயமாக ஒரு வவல் வரும். இப்போ அதை எடுத்து பார்த்தோம்னா, அந்த வேர்டு ஆபிரகாம் எடுத்து பார்த்தா ஆவ், அந்த ஃபாதர்க்குள்ள வேர்டு ஆவுன்னு வருது. ஆவில் வந்து அந்த கான்சனண்ட்டு இல்லை, ஆண்கிறது இந்த ஆவ், ஆ வந்து வவல் தான். ஆனால் இங்கே நம்ம கான்சனண்ட்டு இருக்குது. அப்போது வவல், வவல் சவுண்டில் ஸ்டார்டிங், வவல் சவுண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா, வவல் சவுண்ட் ஸ்டார்டிங்னா என்னென்னா ஆ, ஆ ஹீப்ரோ பொறுத்த வரைக்கும் ஏ, ஏ ஓ, ஓ ஊ. இந்த வவல் சவுண்ட் ஸ்டார்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து கான்சனண்ட்டோட சவுண்டு வரலைங்கிறது அர்த்தம். ரூல் படி என்னென்னா, முதல் கான்சனண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த வேர்டில் கான்சனண்ட் சவுண்டு இல்லாமல் ஒரு வவல் சவுண்டு ஆரம்பிச்சுன்னா, அந்த வேர்டில் உள்ள அந்த பகுதியில் உள்ள கான்சனண்ட் வந்து அதுக்குள்ள சவுண்டு கொடுக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா வவல் சவுண்டு முதல்ல ஆரம்பிக்கு, அப்போ கான்சனண்ட்டுக்கு வந்து நோ சவுண்ட். ஹீப்ரூவில் அந்த மாதிரி ரெண்டு கான்சனண்ட் இருக்குது, அதுக்கு சவுண்டே கிடையாது. ஒன்று அலஃப், அலஃப், அலஃபுக்கும் சவுண்டு கிடையாது, அதாவது இட் இஸ் நாட் ப்ரொனவுன்ஸ்ட், நோ சவுண்ட். அதே மாதிரி இன்னொன்று ஆயின், இதுக்குமே சவுண்டு கிடையாது. ஆயின் வந்து ஒரு மாதிரி கார்க்லிங் சவுண்டுன்னு சொல்லுவோம், ஆ, அதாவது ஒரு தொண்டையில் இருந்து, அது பேர் கட்டரல் அல்லது ஒரு கார்க்லிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் தொண்டையிலேருந்து வர்றது ஆன்னு சொல்லலாம். இங்கே
இந்த அலஃப் உள்ள சவுண்டு இது இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வவல் சவுண்டை வச்சு வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் வவல் சவுண்ட் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த வேர்ட்ஸில் உள்ள கான்சனண்ட்டு சவுண்ட் இல்லாத கான்சனண்ட், கான்சனண்ட் இதில் வந்து கான்சனண்ட்டு நோ சவுண்ட், கான்சனண்ட்டு நோ சவுண்ட் அது என்னது, ஒன்று அலஃபு அல்லது ஆயின். அப்போ வவல் சவுண்டில் வவல் சவுண்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னா, அந்த இடத்துல உள்ள கான்சனண்ட் வந்து அலஃபாவோ ஆயினாகவோ இருக்கலாம். இதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், ஹீப்ரூவோட பேசிக் வேர்டு ஸ்ட்ரக்சர் என்னென்னா, எல்லா வேர்டுமே ஒரு கான்சனண்ட்டை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு வவல் இருக்கும். ப்ரொனன்சியேஷன்லேயும் மொதல் கான்சனண்ட்டு ரெண்டாவது வவல். சரி, இப்போ வவல் சவுண்ட் என்னெல்லாம் பார்ப்போம். ஹீப்ரூவில் அ ஆ ஏ ஓ. இப்போ நம்ம பார்த்தோம்னா, சில வேர்ட்ஸ் வந்து இந்த வவல் சவுண்டில் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஆவ், நம்ம பார்த்த ஆவ். ஆவ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்சனண்ட்டு அங்கே இல்லை, வவல் தான் ப்ரொனவுன்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த கான்சனண்ட்டுக்கு சவுண்டு இல்லை, அதனால தான் அது ப்ரொனவுன்ஸ் ஆகலை. சவுண்டு இல்லாத கான்சனண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அலஃபு ஒன்று ஆயின், ரெண்டுக்குமே சவுண்டு கிடையாது. அதனால் ஒரு வேர்டு வவல் சவுண்டை வச்சு ஆரம்பித்தா அந்த கான்சனண்ட்டுக்கு அங்கே சவுண்டு கிடையாது, அதனால் அது அலஃபாவோ ஆயினாவோ இருக்கலாம். வவல் சவுண்ட் ஸ்டார்டிங் வேர்ட்ஸோட கான்சனண்ட்டு அலஃபாவோ ஆயினோ இருக்கலாம். இது ஒரு ரூல்.